தான் இறைவி. கொஸ்டினே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல. சரி வாங்க விளக்கத்தை பார்ப்போம். தொப்புள் கொடியை துண்டிச்சிட்டு புத்துயிரை புது உலகிற்கு அறியப்படுத்திய அவளா இல்லை மழலையின் மர்மத்தை மாசாக்காம அவ மடியின் மீது தவந்தாலே அவளா? மாயா எண்ணங்கள் மனதை வருட மாறாத மாறிலியா? குடும்பத்தை சார்ந்து நின்னால அவளா இல்ல மயக்கத்திற்கு மயங்கி மானிட துணை சேர மாதுக்கு அடிமையானது போல ரகசிய மன்னனை தேடியனால அவளா? அம்மி மிதித்துட்டு அருந்ததியும் பார்த்தாச்சு. ஆனா என்ன, அடுத்தவன் இச்சைக்கு காணிக்கையா மாறிப்பு நின்னால அவளா இல்ல அரவணைப்பின் அழக அடுத்தவனிடத்து பெற வீட்டு அடி தாடி போனால அவளா? ஆ, அழகியும் இவள் தான், அரக்கியும் இவள் தான், தேவதையும் இவள் தான், தேசியும் இவள் தான், அட அன்னையும் இவள் தான், என் அடி துணையும் இவள் தான். சாகாமரம் பெற்று அட 10 தலை உள்ள ராவனுக்கு இணையானவளும் இவள் தான், ஏமாந்து போய் 10 பேருக்கு இரையானவளும் இவள் தான், ஏமாந்து போய் 10 பேருக்கு இரையானவளும் இவள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணா பொருந்த யாவளும் இறைவி தான். என்னடா இது, எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக கிராமட்டிக்கல் தமிழாக இருக்குல்ல, தூய்மையானவளுக்கு தூய தமிழில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். மோர் தென் தட், இங்கே சொல்கிறது ஒன்று தான், பெண்ணை யாரும் காலத்தொட்டு வணங்க சொல்லலை, பெண்களை யாரும் காலத்தொட்டு வணங்க சொல்லலை, அவங்கள காலம் முழுக்கும் பெண்ணாகவே வாழ விடுங்க தான் சொல்கிறோம். அவங்கள காலம் முழுக்கும் பெண்ணாகவே வாழ விடுங்க தான் சொல்றோம். சமைத்தால் குமரி, மனத்தால் மனைவி, பெண்